வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம வளையாபதி, அதாவது ஐம்பெருங்காப்பியங்களில் மூணு காப்பியங்கள் பற்றி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நாலாவதான வளையாபதி அப்படிங்கிற ஒரு காப்பியத்தை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். இதை எழுதிய ஆசிரியர் பேர் வந்து தெரியவில்லை, இதனுடைய ஆசிரியர் பேர் வந்து கிடைக்கல. இதனுடைய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி 9வது நூற்றாண்டு. இந்த நூலினுடைய பாவகை வந்து விருத்தப்பா அப்படிங்கிற ஒரு பாவகையினால இந்த நூலில் இருக்கிற செய்யுள்கள் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குது. இந்த நூலினுடைய பாடல்கள் எவ்வளவு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 பாடல்கள் மட்டும்தான் வந்து இந்த நூலிலிருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த நூல் பார்த்தீங்கன்னா சமண சமயம். அப்புறம் இந்த நூலை பற்றிய பொதுவான குறிப்புகள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தரலாம். இந்த நூல் முழுவதும் வந்து நம்மளுக்கு கிடைக்கல, 72 பாடல்கள் மட்டுமே தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. அதுக்கடுத்து இந்த நூலினுடைய நாயகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை மாந்தர், அதாவது வந்து கதையின் தலைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகோடி நாராயணன் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த நூலினுடைய தலைவன். அப்புறம் இந்த வளையாபதியினுடைய கதையை வந்து வைசிய புராணம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து சொல்லுது. சரி, இப்போ இந்த நூலினுடைய சுருக்கம், கதை சுருக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். நவகோடி நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைர வணிகன் அவர் வந்து ஒருத்தர் வந்து வாழ்ந்துட்டு வராரு. இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இரு மனைவிகள், அதாவது தன்னுடைய குலத்துல ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்றாரு, அதே மாதிரி வேறொரு குலத்திலையும் வந்து ஒரு பெண்ணையும் கல்யாணம் பண்றாரு. அந்த மாதிரி இவருக்கு வந்து மொத்தம் இரு மனைவிகள் வந்து இருக்கிறாங்க. இப்படி இவர் வந்து வேறொரு குலத்துல இருக்கிற ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்றதுனால இவரை வந்து ஒதுக்கி வச்சிடறாங்க, அதாவது வந்து குலத்தை விட்டு தள்ளி வச்சிடறாங்க. அதனால வந்து நாராயணன் வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாம அந்த வேறொரு குலத்துல கல்யாணம் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த பெண்ணை வந்து அவரை பிரிஞ்சு அந்த பெண்ணை விட்டுட்டு இவர் பிரிஞ்சு வந்து தனியா வந்துடுறாரு. அதனால அந்த பெண் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நாராயணன் கிட்ட எனக்கு நீ மறுவாழ்வு, என் கூட வந்து நீங்க வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்க கிட்ட கெஞ்சி கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவர் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் பார்த்தீங்கன்னா தனியாவே வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வேறொரு குலத்தில் இருந்தாங்க இல்லைங்களா, அந்த பெண் வந்து காளியை வந்து வேண்டுறாங்க, இந்த மாதிரி என்னை வந்து தள்ளி வச்சுட்டாங்க, நான் வந்து தனியாக இருக்கேன், என்னால் வந்து வாழ முடியல, ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு வந்து காளியை வந்து வேண்டுறாங்க. கடைசியில் அந்த காளி வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு வந்து ஒரு அருள் வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த காளியினுடைய அருள்னால இவருக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்குது அந்த வேறு குலத்து பெண்ணுக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா வளர்ந்து பெரியவனாகுது. பெரியவனானோடனே அதே மாதிரி அந்த புகார் நகரம், இப்போ நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா பூம்புகார் பட்டினம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த புகார் நகரத்துக்கு போய் வணிகர்கள், இப்போ நம்ம நாராயணன் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வைர வணிகன், அதே மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா அந்த இவருடைய பையன், வேறு குலத்திற்கு பிறந்த பையன் வந்து வளர்ந்து பெரியவனாகி புகார் நகர போய் அங்கே இருக்கிற வணிகர் அவையில் வந்து தன்னுடைய தந்தை வந்து நாராயணனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து சொல்றாரு, அவருடைய பையன் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் அப்படி சொன்னதுக்கு சாட்சியா யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா காளி தேவி வந்து அதற்கு சாட்சியா வந்து வராரு. அதுக்கப்புறம் இதனால வந்து குடும்பம் வந்து ஒன்று சேருது, எல்லாரும் வந்து மகிழ்ச்சியோட வாழ்றாங்க அப்படிங்கிறத பத்தி தான் வந்து வளையாபதி அப்படிங்கிற ஒரு காப்பியம் வந்து சொல்லுது. இது மூலமா வந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா எல்லாருமே வந்து அறநெறியில வாழணும் அப்படிங்கிற ஒரு மெய்கருத்தை வந்து இந்த காப்பியம் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லுது.